ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூசரோட பாஸ்வேர்ட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் புக். இப்போ ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது புக்கு வேணும்னு சொல்லிட்டு அட்மினுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரிக்வஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு புது ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ரிக்வஸ்ட் டாட் பிஹெச்பி, நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டெம்ப்ளேட் அப்படியே காப்பி பண்ணுறேன். சேஞ்ச் பாஸ்வேர்டோட டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி நான் அப்படியே நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதோட ஹெட்டிங்கை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ புக் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நியூ புக் ரிக்வஸ்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நியூ புக் ரிக்வஸ்ட்னு ஒரு புது ஃபைல் உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இந்த ஓல்டு பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் எதுவும் வேண்டாம், இதை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அவங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணால் முடிஞ்சது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு லேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த லேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ பாஸ்வேர்டுக்கு பதிலாக மெசேஜ், இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துக்கிறேன். ஏன்னா மெசேஜ் அவங்க சப்போஸ் அவங்க வந்து பண்ணால் கொஞ்சம் அதிகமாக டைப் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அல்ல எம்இஎஸ் எம்எஸ்டி எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் எம்இஎஸ்எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஏரியா. சரிங்களா? இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு அங்கே ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம டாலர் அண்டர் ஸ்கோர் பிஹெச்பி செல்ஃப் போட்டதில் உங்களுக்கு இதே பேஜுக்கு தான் வரும். சரிங்களா? இந்த பேஜுக்கு வந்தோடனே நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நான் இங்கே பாருங்கள் இன்சர்ட் கமாண்ட் எழுத போகிறேன். சரிங்களா? நம்மளது வந்து இன்சர்ட் கமாண்ட் பொறுத்த வரைக்கும் ரிக்வஸ்ட் டேபிள்குள்ளே நம்ம எழுதணும். சரிங்களா? அதில் என்னென்ன நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம பார்ப்போம். ரிக்வஸ்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்டோட ஐடி வேணும், அவன் என்ன மெசேஜ் அனுப்புகிறான், என்ன டைமுக்கு அனுப்புகிறான் நமக்கு வேணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டோட ஐடி நமக்கு செஷனுக்குள்ளே இருக்குது, ஸோ நாம் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தோ செலக்ட் ஸ்டார், சாரி செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலான்னா இன்சர்ட் INSERT இன்சர்ட் இன்டு ரிக்வஸ்ட், சாரி REQUEST ரிக்வஸ்ட், ஓப்பன் க்ளோஸ் values and then open close ஒரு செமிகோலன். ஓகேங்களா? இப்போ இந்த குவெரியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குவெரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம போடணும். சரிங்களா? காலம் வேல்யூஸ் போட்டுட்டு காலம் நேம் அண்ட் காலம் வேல்யூஸ், எனக்கு ஸ்டூடெண்டோட ஐடி காலம் நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள், எம்இஎஸ் அப்புறம் லாக்ஸ், எம்இஎஸ் கமா லாக்ஸ். ஐடி வந்து எனக்கு செஷன்லேருந்து வருது பார்த்தீங்களா, ஸோ நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க, அதுக்கு நடுவில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கேட்டால் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் போட்டாலும் போடாட்டியும் தப்பு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், சிங்கிள் கொட்டேஷன் போடலை, ஏன்னா இது வந்து ஐடி, இது ஐடி மீன்ஸ் இது வந்து இன்டிஜர் வேல்யூ. ஸோ கமா என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் நீங்கள் இதில் பாஸ் பண்ணுங்கள். லாக்ஸ் வந்து கரண்ட் டைம் வேணும், கரண்ட் டேட் அண்ட் டைம் வேணும். ஸோ இன்பில்ட்டாக MySQL ஃபங்க்ஷன் நவ் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நவ் கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன்னாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பாருங்கள் நம்ம மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தடில் நாம் என்ன கொடுத்துருக்கோம், எம்இஎஸ் அப்படின்ற நேமில் கொடுத்துருக்கோமா, அந்த நேம் இதில் பாஸ் பண்ணுங்கள், எம்இஎஸ்எஸ். சரிங்களா? இப்போ இது அப்டேட் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் இந்த எல்ஸ் பார்ட் இதெல்லாம் தூக்கிடுங்கிறதா நமக்கு தேவையில்லை, இந்த குவெரியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு போதும். ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த குவெரியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், இன்சர்ட் இன்டு ரிக்வஸ்ட், ஸ்டூடெண்ட் ஐடி, அவங்க கொடுக்குற மெசேஜ், அண்ட் தென் அவங்க என்ன டைமில் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் செஷன் ஐடி கமா, ஏன் செஷன் ஐடி, யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடி தான் வேணும், அவங்க ரிக்வஸ்ட் தான் கொடுக்கணும். ஸோ அப்புறம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, அந்த போஸ்ட் மெசேஜ் எந்த டைமில் கொடுக்குறாங்க, இந்த SQL ஃபங்க்ஷன் நவுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இங்கே பாஸ்வேர்ட் சக்ஸஸுக்கு பதிலாக இப்போ ரிக்வஸ்ட் சென்டு, சென்ட் டு அட்மின் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அவுட்புட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், மெசேஜ் காட்டும் ஹாய் சார் ஐ நீட் ஆர்ட் ப்ரோக்ராம் டுட்டோரியல் புக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் பாஸ்வேர்டுங்கிறது அது பட்டன் நேம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்டேட் கொடுங்க, ரிக்வஸ்ட் சென்ட் டு
admin. இப்போ நம்ம டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் இந்த யூசர் ஐடி மூணாம் நம்பர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த அப்டேட் மெசேஜ் வேண்டாம், ஸோ நான் வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து சென்ட் மெசேஜ் ஓகேங்களா இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிவிட்டு அட்மின் லாகின் குள்ளே போகிறேன். ADMIN அட்மின், ADMIN அட்மின். இப்போ பார்த்தீங்களா டோட்டல் ரிக்வஸ்ட் 3 வந்திருக்கு. ஏன்னா நம்ம டேட்டாபேஸில் 3 ரிக்வஸ்ட் இருக்குது. தேர்ட் ரிக்வஸ்ட் பாருங்கள், நாம் இப்போ அனுப்பின ரிக்வஸ்ட். இப்போ வியூ ரிக்வஸ்ட்டில் போனீங்கன்னா டாமுன்ற ஒரு யூசர் இந்த ரிக்வஸ்ட் இந்த டேட்டில் இந்த டைமில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிட்டாங்க ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ரிக்வஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுறது யூசர் மூலிமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து பாருங்கள், இப்போ நான் லாகின் பண்ணுறேன், எனக்கு சர்ச் புக்ஸ் அண்ட் தென் அதை கமெண்ட் பண்ணால் மட்டும் இந்த சீரீஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.